இந்தியா சீனா போர் நடந்த காரணமே நேரு தான். நாட்டுக்காக, நாட்டின் பாதுகாப்புக்காக அன்றைக்கு வந்து அனைத்து மக்களையுமே வந்து நகைகளை திரட்டி கொடுத்துருக்கிறார்கள். இதில் வந்து இந்திரா காந்தி மட்டும் விதிவிலக்கு இல்லை, அதை வந்து காங்கிரஸ் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து நீண்ட ஒரு விளக்கத்தை வந்து பிரியன் காந்தி கொடுத்துருக்கிறார். அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? இந்தியா சீனா சண்டையில் நாட்டில் உள்ள எவ்வளோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் சொன்னது போல் கொடுத்துருக்கிறார்கள். நகையை கேட்டி கொடுத்துருக்கிறார்கள், பணத்தை கொடுத்தார்கள், எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இவ்வளவு ஆண்டு காலமாக அந்த குடும்பத்தில் யாருமே என்னுடைய பாட்டி நகையை கொடுத்தார், நாட்டுக்காக வீட்டை கொடுத்தார், என் தந்தை உயிரை கொடுத்தார் அப்படி என்று எங்கேயும் அவர் பேசியதில்லை. தன் குடும்ப வரலாற்றை சொல்லி எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று எப்பொழுதும் யாருமே அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கேட்டதில்லை. இப்பொழுது தேவையில்லாமல் ஒரு இந்திய நாட்டின் பிரதமர் எவ்வளவு குறைவான தரம் தாழ்ந்து எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்தளவுக்கு எப்படியாவது இந்து மக்களுடைய ஓட்டை ஒருங்கிணைத்து வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அவ்வளோ தரம் தாழ்ந்து பெண்களின் தாலியையெல்லாம் வைத்து கூட பேச ஆரம்பித்திருக்கிறார். நாங்கள் தாலியை பற்றி எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலோ இல்லை எங்கள் தலைவர்களோ எந்த மேடையில் எங்கே பேசியிருக்கிறார்கள்? ஒன்றுமில்லை. அவர்கள் சொன்னதெல்லாம் என்ன? இந்த நாட்டில் ஏற்ற தாழ்வு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய பணத்திமிங்கலங்களிலிருந்து நாங்கள் வரியை போட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி நாங்கள் அதிலிருந்து வரியை வசூல் செய்து மிக சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், தலித்து மக்கள், சிறுபான்மை மக்கள் இவர்களுக்கு நீங்கள் மாதம் ஒரு 8,000 ரூபா, வருஷத்துக்கு 1,00,000 ரூபா அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு ஆதாரமாக இருப்பதற்கு நாங்கள் உதவிகரமாக இருப்போம் என்று தான் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் வந்து 1,600,000 கோடியை வந்து நீங்கள் கடனை, வங்கி கடனை 1,600,000 கோடியை ஒரு 10-15 முதலாளிகளுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்திருக்கும் பொழுது ஏன் இந்த நாட்டு விவசாயிகள் போராடி 400 பேர் மாண்டு போனார்கள், 400 பேர் தாலி அறுத்தார்கள்? எனவே அவர்களுக்கெல்லாம் அந்த விலை கட்டுப்பாட்டை கொண்டு வரலாம், விலை நிர்ணயத்தை செய்யலாம். எம் எஸ் சுவாமிநாதனுடைய அந்த கோரிக்கையை ஏற்று நீங்கள் விலை நிர்ணயம் செய்ய சொல்லித்தானே ஓராண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகள் 400 பேர் மாண்டு போயிருக்கிறார்களே, அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஏன் அதை செய்யக்கூடாது? இந்த நாட்டின் விவசாயிகளுக்கு இன்றைக்கெல்லாம் 2,00,000 கோடி கடன் இருந்ததுன்னா அதை தள்ளுபடி பண்ணலாம். இப்போ எங்களுடைய ஆட்சியில், மன்மோகன் சிங் ஆட்சியில் 71,000 கோடி நாங்கள் வந்து விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்து காட்டினோம். மாணவ கடனை 53,000 கோடியை மாணவர்களுக்கு தள்ளுபடி செய்து கொடுத்தோம். அதுபோன்று நாங்கள் ஏற்கனவே உதாரணமாக விளங்கி கொண்டிருக்கிறோம். மன்மோகன் சிங் ஆட்சியில் என்னென்ன செய்ய வேண்டுமோ ஏழை விவசாயிகளுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து காட்டி இருக்கிறோம் ஏற்கனவே. அதுபோல் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1,600,000 கோடி யாரோ ஒரு 10-15 முதலாளிகளுக்கு கொடுப்பதற்கு பதிலாக 1,600,000 ஏழை குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்துருக்கலாம், 1,600,000 மாணவிகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்திருக்கலாம், அல்லது வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கி விடுவதற்கு ஏதாவது செய்திருக்கலாம். நீங்கள் வந்து இந்திரா காந்தி காலத்தில் கூட ஒரு காய்கறி விற்கிறவன், பழம் விற்கிறவன் எல்லாருக்குமே வந்து எந்த விதமான ஆதாரமும் கொடுக்க வேண்டியதில்லை, எந்த விதமான ஷூரிட்டியும் கொடுக்க வேண்டியதில்லை, 5,000, 10,000 என்று அவர்கள் வழங்குவதற்கு வங்கிகளுக்கு ஆணை பிறப்பித்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அது மாதிரி 5,000, 10,000 என்று வாங்கி தன்னுடைய அன்றாட வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொண்டார்கள். அதெல்லாம் செய்திருக்கிறது. ஒரு இடைமறித்தல் மன்னிக்கும், சிறு குறு வியாபாரிகள் அவங்க நலனை வந்து மேம்படுத்த வைக்கிறதா முத்ரா கடன் வந்து நான் வாணான்னு சொல்ல, நான் அதெல்லாம் வந்து நான் குறை கூறவில்லை. எந்த அரசாங்கம் இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்து விட முடியாது, ஏதோ சிலவற்றையாவது செய்துதான் ஆக வேண்டும், சிலவற்றை செய்துதான் ஆக வேண்டும். அது மாதிரி அவர் செய்திருப்பதை நான் குறை சொல்லவில்லையே. அதை குறை சொல்லி நாங்கள் எங்காவது ஓட்டு கேட்டோமா? இல்லை. நாங்கள் சொல்லுவது என்னென்னா, மிகப்பெரிய பண முதலாளிகளுக்கு நீங்கள் இது மாதிரி வந்து கடன் தள்ளுபடியை, பணக்காரர்களுக்கு ஆதரவாக தள்ளுபடி செய்வதை விட சாதாரண மக்களுக்கு ஏதாவது நம்மளால் செய்த முடியதை நீங்கள் செய்யுங்கள் என்று தான் சொல்லுகிறோம். அதை தான் நாங்கள் செய்வோம் என்று மக்களுக்கு சொன்னமே தவிர, பணக்காரர்களிடம் இருந்து பிடுங்கி நாங்கள் எல்லாத்துக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்து விடுவோம் என்று சொன்னதாக அவர்கள் பேசுகிறார்கள். அப்படி சொல்லவில்லை, அது மாதிரி சொல்லவில்லை. ஏழை எளிய மக்கள், அது இஸ்லாமியரா, தாழ்த்தப்பட்ட இனமா, சிறுபான்மை இனமா என்றெல்லாம் பார்க்கவில்லை. வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன முடியுமோ அவ்வளோ உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று தான் சொல்லியிருக்கிறோமே தவிர, அதிலே வந்து பாருங்கள், இந்துக்களிடம் இருந்து எல்லாவற்றையும் பிடுங்கி
நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுப்பதாக சொல்லுகிறார்கள். இரண்டு வீடு இருந்தால் ஒரு வீட்டை பிடுங்கி விடுவார்கள். உங்கள் வீட்டில் நகைகள் இருந்தால் அதெல்லாம் கணக்கெடுத்து பிடுங்கிக் கொள்வார்கள். உங்கள் வீட்டு தாலியை கூட அறுத்து விடுவார்கள் என்று பிரதமர் பேசுவது ஒரு அநாகரிகமான, ஒரு கொச்சைத்தனமான, ஒரு சாதாரண மேடை பேச்சாளர் கூட பேச தயங்குகின்ற வகையில் ஒரு நாட்டின் பிரதமர், இப்படி ஒரு காபந்து சர்க்காரின் பிரதமராக இருப்பவர் இப்படி பேசுவது என்பது அநாகரிகம். அதுதான் நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் எங்கே சொல்லியிருக்கிறோம், தாலியை பற்றி எங்கே பேசியிருக்கிறோம்? நீங்கள் வந்து இவ்வளவு நாள் இதை பற்றியெல்லாம் பேசாமல் இருந்த பிரியங்கா காந்தி அவர்கள், அவர்கள் உணர்வுகளை தூண்டிவிட்டதன் காரணமாக, அதனுடைய எதிரொலியின் காரணமாக, அவருடைய வாழ்க்கையில் நடந்த துன்ப நிகழ்வுகளை எல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்ததே தவிர, அவர் எங்கேயுமே தன்னுடைய வாழ்க்கையில் தன் தாய் பெற்ற கஷ்டம், தந்தை பெற்ற கஷ்டம், பாட்டி பெற்ற கஷ்டத்தை எல்லாம் சொல்லி எனவே எங்களுக்கு நீங்கள் வாக்கு போடுங்கள் என்று எங்கேயுமே அவர் கேட்டதில்லை. ஆனால் இப்பொழுது அந்த சூழ்நிலையை உருவாக்கியது யார்? இந்த நாட்டின் பிரதமர் அப்படி பேசலாமா? அவர், நாங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இன்னதை செய்திருக்கிறோம், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இன்னென்ன செய்வோம், எங்களுக்கு எனவே நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்பது தானே முறை, அதுதானே நியாயம். ஒரு சாதாரண மேடை பேச்சாளர் ஏதோ ஒன்று பேசிவிட்டு போனால் கூட விட்டு விடலாம். இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர், பொறுப்பானவர், பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இப்படி தரம் தாழ்ந்து பேசி இங்கே மற்றவர்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு அவர்களை இது போன்ற பதில்களை எல்லாம் சொல்ல வைத்தது யார்? ஒரு பேச்சுக்கு எதிர் பேச்சாக தான் அவர் பேசினாரே தவிர அவராக வந்து சொல்லவில்லை. தாலியை பற்றி எல்லாம் பேசலாமா? அது மாதிரி நடந்திருக்கா? 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை காங்கிரஸ் ஆண்டு இருக்கிறது, ஏதாவது தாலியெல்லாம் அறுத்துருக்கிறோமா? அதுக்கு தான் அவங்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காங்கிரஸ்காரன் என்ன சொல்கிறான், 400 விவசாயிகளை கொன்று 400 பேருடைய தாலி அறுத்தது இந்த மோடி பொறுப்பு. அதே மணிப்பூரில் வந்து பெண்களுடைய மானத்தையும் வாங்கி அவருடைய தாலி அறுத்தது யார்? அங்கே பிஜேபி ஆட்சி நடந்தாலும் கூட அந்த ஆட்சி அதை கண்டுகொள்ளாமல் விட்டதற்கு யார் காரணம்? அதை ஏன் கண்டிக்கவில்லை இதுவரைக்கும் பிரதமர்? இதுவரையில் மணிப்பூர் பக்கமே இந்த பிரதமர் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூட சொல்வதற்கு ஒரு தகுதியற்ற பிரதமராக அவர் இருக்கிறாரே என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னை போன்ற காங்கிரஸ்காரர்களுக்கு வந்து விட்டதா இல்லையா? 2002 கோத்ராவிலே வந்து நடந்த கலவரத்தில் குஜராத்திலே கிட்டத்தட்ட 2000 இஸ்லாமிய பெருமக்களை கொன்று 2000 தாலிகளை அறுத்ததற்கு யார் காரணம்? இப்படியெல்லாம் நாங்கள் பட்டியல் போட்டு இதுவரைக்கும் நாங்கள் பேசியிருக்கிறோமா? 2000 இஸ்லாமியர்களை கொன்றார்கள் கோத்ராவில், நான் பேசியிருக்கிறேன், பல 100 கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். ஆனால் எங்குமே அவர் மனைவி தாலி அறுத்ததை பற்றி நான் பேசியிருக்கேனா? பேசவில்லை. இன்றைக்கு தாலியை பற்றி அவர் பேசலாமா? அது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரியெல்லாம் பேசி எங்களை போன்றவர்கள் எல்லாம் தூண்டிவிட்டு நாங்கள் கொதிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு பேச வைத்து விட்டார்கள். நீங்கள் அது மாதிரி பட்டியல் போட்டோம்னா எவ்வளோ பேர், ஒரு ஒருத்தன் மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு சொல்லி அவனை பிடிச்சி போட்டு ஊப்பியில் அடித்து கொன்று அவன் தாலி அவன் கொண்டாடி தாலி அறுத்தது யார்? இதெல்லாம் நாங்கள் பட்டியல் போட ஆரம்பித்தால் எங்கே போகும்? எனவே மோடி அவர்கள் தன்னுடைய பேச்சிலே ஒரு தரமான பேச்சை பேசி அவர்கள் என்ன தெரியுமா எதோ எடுத்தார்கள், சிஏஜியினுடைய 7.5 லட்சம் கோடி ஊழலை பற்றி காங்கிரஸ் பேர் இயக்கமும் இந்தியா கூட்டணியும் பேசியது. அதை பேசி கொண்டிருக்கும் போதே உடனே என்ன பண்ணாங்க, இந்திய என்ன தேர்தல் பாண்டு தேர்தல் பத்திரத்தை பற்றி பிரச்சனை வந்தது. அதில் சுப்ரீம் கோர்ட்டு குட்டுமேல் குட்டு கொட்டி யார் யாருக்கு கொடுத்தது, எவ்வளவு கொடுத்தது என்று சொல்லக்கூடாது என்று மர்மமாக மர்மக்கதை எழுதினார்கள். ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்கவில்லை. சொல்லிதான் ஆக வேண்டும் என்று எஸ்பிஐக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பல குட்டுகளை வைத்த பிறகு அதிலே தட்டு தடுமாறி இன்றைக்கு ஒரு பாதி விவரங்களை கொடுத்தார்கள். இல்லை இல்லை, இந்த விவரத்தையும் கொடு, நம்பரை கொடுக்கல. அதுக்கு ஒரு குட்டு வைத்து நாளை மாலைக்குள் அந்த நம்பரை எல்லாம் நீங்கள் வெளியிட வேண்டும் என்று சொன்ன பிறகு வைத்தார்கள். எனவே அவர்கள் வந்து 7.5 லட்சம் கோடி அந்த ஊழலை பற்றி, நாங்கள் ஊழலற்ற ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னவர்களுக்கு 7.5 லட்சம் கோடி இது மாதிரி அந்த சாலை அமைத்ததில் பல்வேறு 7 விதமான இதில் வந்து கான்ட்ராக்டில் வந்து நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்று இந்தியா முழுவதும் நாங்கள் பிரபலப்படுத்திய போது அதை மாற்றுவதற்கு வெவ்வேறு கட்டமான கோணங்களை திருப்புகிறார்கள். இன்றைக்கு தேர்தல் பத்திர விஷயத்திலையும் அவர்களுக்கு பெரும் குட்டு விழுந்திருக்கிறது. அவர்கள் வந்து ராமர் கோயிலை கட்டி திறந்து விட்டால் இந்திய நாட்டு மக்கள், இந்து மக்களின் வந்து ஒற்றுமையை ஏற்படுத்தி விடலாம், வாக்குகளை அள்ளி நமக்கு கொட்டி விடுவார்கள், நாம் வெற்றி பெற்று 400 இடங்களில் வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கண்டார்கள். அந்த கனவு ஒரு வாரம் கூட பலிக்கவில்லை. ராமர் கோயிலை திறந்து ஒரு வாரம் கூட அதனுடைய எழுச்சி மங்கி போய்விட்டது. அந்த மங்கி அந்த ராமர் கோயிலை சொல்லியே 10 ஆண்டுகளில் 2 பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்கிட்டாங்க. இப்போ திறந்த பிறகு மறுபடியும் அதையே சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம் என்று நினைத்தார்கள். அது நடக்காது என்று தெரிந்த பிறகு இப்பொழுது பல்வீரமான இது போட்டு, இப்போ நாங்கள் தேர்தல் அறிக்கையில் மக்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுத்து இந்து மக்களில் 50-60% பேர் தாழ்த்தப்பட்ட
இந்த பின்தங்கிய மலைவாழ் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்து என்ற பெயரால் ஒட்டுமொத்த மக்களையும் ஏதோ அவர்கள் ரொம்பவும் வேகமாக உற்சாகப்படுத்துவது போல் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு குட்டு வைக்கிறது போல, ஒரு புள்ளி வைப்பது போல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறோம், நாங்கள் வந்து இந்து மக்கள் என்று பெயரை தவிர அதில் வந்து ஒரு 10-15% தவிர மற்ற எல்லோருமே வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருக்கிறார்கள். எந்தவித வாழ்க்கையில் கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையுமே பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் மறுவாழ்வு கொடுக்கப் போகிறோம். நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுத்து அதில் வந்து கிட்டத்தட்ட 40-50% பேர் வாழ்க்கையின் அடித்தளத்தில் அடிப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன சலுகைகளை கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுப்போம். 50% மேல் இடஒதுக்கீடு இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்கிற அந்த ஆணையை உடைத்து அந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் எப்படி தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆணை வாங்கினோமோ, எப்படி எந்த அளவுக்கு வந்து 69% நாம் வந்து இன்றைக்கு அமுல்படுத்தி கொண்டிருக்கிறோமோ தமிழ்நாட்டில், அதுபோன்று இந்தியா முழுவதும் உள்ள சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்போம் என்று எங்கள் தேர்தல் அறிக்கையில் கூறியது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துவிட்டது. எங்கே இந்து வாக்குகளை ஒருங்கிணைத்து வடநாட்டில் வாக்குகளை வாங்கிவிட்டால் நாம் வெற்றி பெற்று விடலாம். தென்னாட்டு மக்களை மதத்தின் பெயரால் மயக்க முடியாது. தென்னிந்திய மக்களை மதம் என்ற பெயரால் நிச்சயமாக மயக்க முடியாது. அவர்கள் நன்றாக படித்தவர்கள், அறிவாளிகள், நிச்சயமாக சிந்திக்கிறார்கள். ஆனால் தென்னாட்டில் கால் பதிப்பது என்பது, கர்நாடகத்தில் ஓரளவுக்கு கால் பதித்தார்கள், மற்றபடி தென்னாட்டில் எங்குமே கால் பதிக்க முடியவில்லை என்பது நன்றாக உணர்ந்து கொண்டார்கள். வட இந்திய மக்களின் இந்து என்ற மத உணர்வை தூண்டிவிட்டு அதன் மூலமே வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அந்த இந்து மக்களின் பிற்பகுதியை, பிற்பட்ட மக்களை, சாதாரண மக்களை, ஏழை எளிய தலித்து மக்களை நாங்கள் கை தூக்கிவிடப் போகிறோம், அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுக்கப் போகிறோம் என்ற அறிவிப்பு வந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை மோடிக்கு கொடுத்திருக்கிறது. அதனுடைய விளைவாக மீண்டும் இந்து முஸ்லீம் என்ற பிரிவினையை அவர்கள் பேச துவங்கி இருக்கிறார்கள். நாங்கள் என்னமோ இந்து என்ன முஸ்லீம்களுக்கு மட்டுமே நாங்கள் காங்கிரஸ் கட்சி நடத்துவது போலவும், இது முஸ்லீம்களுக்குன்னே எடுக்கப்பட்ட இந்த முடிவுகள், இந்த தேர்தல் அறிக்கை என்று போல அதுக்கு ஒரு முத்திரை குத்த பார்க்கிறார். இல்லை, முஸ்லீம்களும் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள். இந்த நாட்டு சுதந்திரத்தில் அவர்களும் பங்காற்றி இருக்கிறார்கள். பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், பல பேர் சிறையில் வாடியிருக்கிறார்கள். இந்த நாடு பாகிஸ்தான், இந்தியா என்று பிரிந்த போது கூட நாங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம், இந்த நாட்டில் தான் இருப்போம் என்று இந்த நாட்டின் மீது வைத்த பற்றின் காரணமாக நம்மளை நம்பி இந்த நாட்டு இந்துக்களும் முஸ்லீம்களும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சன்களாக வாழக்கூடிய பண்பாடு மிக்க மக்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நாட்டில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் இஸ்லாமிய மக்கள். அந்த மக்கள் இன்றைக்கு சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கையை பார்த்துதான், சச்சார் கமிட்டியில என்ன சொல்லியிருக்கிறார்கள், தாழ்த்தப்பட்ட மக்களை விட கல்வியிலே வேலைவாய்ப்பிலே பின்தங்கி இருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்கள் என்ற அறிக்கை கொடுத்த பின்னால் அந்த மக்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். சிறுபான்மை மக்கள் என்றால் அவர்கள் அச்சத்தின், அந்த கோத்ரா சம்பவத்துக்கு பிறகு அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டு எந்த நேரத்தில் நமக்கு என்ன ஆபத்து வருமோ என்று நடுங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை இந்தியா முழுவதும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லுவது ஒரு சாதாரண விஷயம். அதை தான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அந்த 2006 அந்த அறிக்கையை சொன்னார்கள். அவர்கள் இந்திய மக்களில் இன்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு தான் பய உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறுபான்மை மக்கள், மக்கள் தொகையில் கம்மியாக இருக்கிறவங்க. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை இந்திய அரசு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அவர்கள் வந்து, நீங்கள் அவர் வந்து தனியாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொன்னார், பிற்பட்ட சாதாரண தலித்து அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சிறுபான்மை மக்கள் இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்திய அரசு உதவியாக இருக்கும் என்று 2006 மன்மோகன் சிங் சொன்னார். அது ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் ஒரு அற்புதமான ஒரு தலைவர், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியதில் மிகப்பெரிய கால் பதித்தவர், மிகப்பெரிய விதை போட்டவர் மன்மோகன் சிங் அவர்கள். அவரை பற்றி குறை சொல்ல இவர்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது என்று நான் கேட்க ஆசைப்படுகின்றேன். அந்த மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு வார்த்தை பேசினால் கூட அர்த்தத்தோடு தான் பேசுவார். அப்படி அவர்கள் ரொம்பவும் அர்த்தத்தோடு, நியாயத்தோடு, தர்மத்தோடு, மனசாட்சியோடு பேசிய அந்த பேச்சில் முன்னையும் கட் பண்ணி பின்னாலேயும் கட் பண்ணிட்டு நடுவில் ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு நான் இஸ்லாமிய மக்களுக்கு வாரி கொடுத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டார் என்று கொச்சையாக குற்றம் சாட்டுவது மிக மிக கேவலமாக இருக்கிறது. எனவே நீங்கள் வந்து இன்னைக்கு மோடி அவர்கள், நீங்கள் முதல் கட்ட தேர்தலில் அவர்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள், முதல் கட்ட தேர்தலில் நமக்கு கிடைக்காது, அதிகமான இடங்கள் கிடைக்காது என்பது உளவுத்துறை மூலம் அவர்களுக்கு செய்து போயிருக்கிறது. வடநாட்டு மக்களும் அதை பின்பற்றுவார்களோ, வடநாட்டு மக்களும் எப்படி எமர்ஜென்சி எதிர்த்து 10 சைபர் மட்டும் வாங்கக்கூடிய அளவுக்கு 10 மக்கள் மௌன புரட்சி செய்து மிகப்பெரிய தோல்வியை எங்கள் கட்சிக்கு தான் கொடுத்தாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, எங்களையே நான் உதாரணம் காட்டுகிறேன்.
எப்படி 77 எப்படி வந்து இந்திரா காந்தியுடைய எமர்ஜென்சியை கண்டித்து அதை மௌன புரட்சியாக செய்து தென்னிந்திய மக்கள் கூட ஏற்றுக்கொண்டார்கள், சரியாக ட்ரெயின் வருகிறது, சரியாக பஸ் ஓடுகிறது, சரியாக அரசு அலுவலர்கள் வருகிறார்கள் என்று பீத்திக்கொண்டு நாம் அதை பெருமையாக பேசிக்கொண்டு தென்னிந்தியாவிலே 130 இடங்களில் கிட்டத்தட்ட 110 இடங்கள் காங்கிரஸ் ஆதரவாக ஜெயித்தது. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர், ஆமாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். குற்றம் செய்தால், காங்கிரஸே தவறு செய்தாலும் கூட அதை நான் சுட்டி காட்டுகிறேன். உதாரணத்துக்கு எப்படி எமர்ஜென்சி என்பது இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் சிறையில் வைத்து, ஜெயபிரகாஷ் நாராயணன், அசோக் மேத்தா போன்றவர்களையும் மொராஜி தேசாய் போன்றவர்களும் சிறையில் வைத்து அடைத்ததை நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து எனக்கு நல்லது செஞ்சிருந்தாலும், 20 திட்டத்தை கொண்டு வந்து எங்களுக்கு லோன் கொடுத்தீர்கள், எல்லாம் நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாம் பண்ணாலும் கூட இந்த தேசத்துக்கு பாடுபட்ட தேசிய தலைவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து வாட்டி அதனாலேயே ஜெயபிரகாஷ் நாராயணன் உயிரிழந்ததை நான் மறந்துவிட முடியாது. எனவே அப்படிப்பட்ட எமர்ஜென்சி காலம் வேற, இன்னைக்கு உள்ள காலம் அதேதான், அதான் சொல்ல வர்றேன். நீங்க அன்றைக்கு எப்படி கொடுமை, எப்படி நான் சொல்றேன் இப்போ, நீங்க அது மாதிரி வந்து ஒரு தேசிய தலைவர்கள் எல்லாம் பிடிச்சி சிறையில் வைத்து வாட்டியதை கண்டித்து அந்த மக்கள் தனக்கு எவ்வளவு நன்மை கிடைத்திருந்தாலும் நீங்கள் வந்து செய்தது மிகப்பெரிய அவமாகரமான செயல் என்று சொல்லிதான் குட்டு வைத்துதான் 10 மாநிலங்களே தோல்வி காண செய்து வீட்டுக்கு அனுப்பியதை பார்த்தோம். இன்றைக்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் 2 மாநில முதல்வர்களை சிறையில் வைப்பது எந்த வகையில் நியாயம்? உங்களுக்கு அவர்கள் மீது குறை இருந்தால், குற்றச்சாட்டு இருந்தால், ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் 2 முன்னால தூக்கி உள்ள வைங்க, இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2 கழித்து உள்ள வைங்க. நீங்கள் வந்து தேர்தல் அறிவித்த பின்னால் எங்கள் இந்தியா கூட்டணியில் முக்கியமான பிரச்சாரகராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வைக்கிறீங்க, ஜார்க்கண்ட் முதலமைச்சரை தூக்கி உள்ள வைக்கிறீங்க, எங்களுடைய வங்கி கணக்கை முடக்குகிறீர்கள், 100-395 கோடி ரூபாயை வந்து முடக்கி எடுத்துக்கொள்கிறீர்கள், எங்களுடைய அலுவலர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் எங்களை பொருளாதார ரீதியாக முடக்கி போடுகிறீர்கள். சார், நீங்கள் தேர்தல் என்ற ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது ரெண்டு பேருக்கும் சமமான நிலைப்பாட்டை உருவாக்கி தான் நீங்கள் ஓட்டப்பந்தயம் வைக்கணும். எங்கள் காலை முறைத்து விட்டு நான் ஓடிவிட்டேன் பார் என்று சொல்வது உண்மையான வெற்றி அல்ல. எங்களுடைய பொருளாதாரத்தை முடக்குகிறீர்கள், எங்கள் தலைவர்களை தூக்கி சிறையில் வைக்கிறீர்கள், இப்படியெல்லாம் செய்வது அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சிக்கு சமானம். எனவே அறிவிக்கப்படாத இந்த கொடுமையான எமர்ஜென்சி எதிர்த்து மீண்டும் 77 வட இந்திய மக்கள் செய்த மௌன புரட்சியை இப்பொழுதும் செய்வார்கள், மோடியை வீட்டுக்கு அனுப்புவார்கள், பெருவாரியான வாக்குகளை இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் இன்றைக்கு மைய பொருளாக இருக்கிறது, அதுதான் பிரதமர் வேட்பாளராக இருக்கிறதாக நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.